தீவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. EASYTECH நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். தைப்பூசம் வரப்போகுது சார், அதை எப்படி நம்ம நேயர்கள் கொண்டாட வேண்டும்? இப்போ தைப்பூசம் வந்து பல கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் வேல் வாங்கினா தைப்பூசம் அன்றைக்கி தான், வள்ளலார் வந்து தன் முதல் சேவை ஆரம்பித்து தைப்பூசம் அன்றைக்கி தான், உலகம் தோன்றி நீர் வந்த முதல் நாள் தைப்பூசம் தான். அது அது வந்து மிகப்பெரிய, அதனால அந்த தெப்ப உற்சவம்ன்றாங்களே சார், அந்த கான்செப்டை இந்த தைப்பூசத்துலேருந்து ஆரம்பிச்சு. சென்னையில் தைப்பூசத்துக்கு பல சிறப்புகள் நடக்கும் சார். அதில் முக்கியமான சிறப்பு என்னென்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வந்து அன்னைக்கு மட்டும் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. தைப்பூசம் வந்து பல சிறப்புகளால் ஒரு முக்கியமான சிறப்பு. கழிவுகூத்தில் நடந்த அதிசயம் என்னென்னா, திருச்செந்தூரில் 7 நாள் உற்சவம் நடக்குங்க சார் தைப்பூசத்தை அன்னைக்கு. அதில் 7வது நாள் வந்து சார், நேற்று உங்கள் முகநூல் பக்கத்தில் பார்த்தேன், நீங்கள் ராமர் சிலையை முருகராக வச்சு போட்டிருந்தீங்க. முருக பக்தர் எல்லாருமே வந்து முருகன் தான் நானுமே நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்கறதுனால, முருகன் படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி அப்புறம் தான் தெரிஞ்சு அது ராமர் படம் சொல்லி உணர்ந்தோம். இது சரியா சார், ராமரை வந்து முருகராக ஒப்பிட்டு சரி? ராமர் கோவில்லையே எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குங்க சார். என்னென்னா, இப்போ அயோத்தி ராமர் கோவில் வடிவமைச்சிருக்காங்க, அங்கே எல்லாருக்கும் சிலை இருக்குது, விநாயகருக்கும் இருக்குது, சிவன் பார்வதிக்கு இருக்குது, அனுமன் இருக்குது, ஆனால் அங்கே முருகருக்கும் ஒரு சிலை, ஒரு சின்ன சின்ன வடிவம் வச்சுருக்கலாமோன்று எனக்கு ஒரு ஆதங்கம். அது ஏன்னா, மலேசியா வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னாங்க சார், மலேசியா வந்து இப்போ எதுவும் சும்மா யாரோ இப்போ உலகத்தில் பெரிய முருக சிலை வச்சு கும்பிட்றாங்க, படியேறி போனால் முருகரை கும்பிட்றாங்க அப்படி தான் நினச்சிட்ருக்காங்கல்ல. ஆனால் அதுவும் முருகரை உத்தரவால் தான் இந்த கோயிலில் உருவாச்சு. என்னென்னாங்க சார், அந்த மலேசியாவோட குகை இருக்குல்ல, அந்த குகையோட வயது வந்து 40 கோடி ஆண்டுகளாங்க சார். 40 கோடினா இப்போ கிருதயுகம், துவாபரயுகம், திராதயுகம்லாம் அது அது என்னென்ன இருக்கும் பாருங்கள். சரி, இங்கே எப்படி முருகர் வந்தார், ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் தமிழ் கடன் முருகன் மலேசியாவில் வந்தார்னு பார்த்தீங்கன்னா, தூமே சொல்ல கோபி சார் வணக்கம் சார். எல்லா புகழும் முருகனுக்கு. அது என்னவோ ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஐபிசி நேயர்களுக்கு, முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து கோச்சிக்கிறாங்க சார், ஒரு அம்மா என்கிட்ட வந்து திட்டினாங்க, என்னங்க பேட்டி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டிறீங்க, அப்போ நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? மீண்டும் மீண்டும் சொல்கிறதா, இந்த பேட்டி எல்லாமே முருகன் அருளால் முருகனோட உத்தரவுப்படி தான் நடக்குது. இல்லைன்னா நம்ம 4 நாளாக பிளான் பண்ணி நீ தான் வச்சுருக்கோம், அதுலேயும் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் இது வந்திருக்கே தவிர, நானாக திட்டமிட்டோ இல்லை நானாக இல்லை, இந்த முழுக்க முழுக்க இது முருகர்களால் தான் நடக்குது. அதனால் தாமதமானாலும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். நமது கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 1000 முருக பக்தர்களுக்கு 28ஆம் தேதி அறுபடை விடியும் சுற்றி காட்டுறோம், இலவசமாக சுற்றுலா பயணம், அதுக்கான புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், இதை நீங்கள் எப்படி பார்க்கு? என்னங்க சார், இது அறிவிக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்து சமய அறநிலையத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய நம்ம எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் முருக பக்தர், அவரெல்லாம் வந்து முருகனை வந்து சுவாசிக்கிறவர். இப்போ நான் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், முருகா முருகான்னு சொல்கிறதே கோடி புண்ணியம், அந்த மாதிரி முருகனே சுவாசிக்கிற. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணியாங்க, நீங்கள் எப்போ முருகனை பற்றி பேச ஆரம்பிச்சிங்களோ தெரியல, கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, மொத்தம் 3 விஷயம் பண்ண போகிறாங்க, அதில் ஒன்று வந்து முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தரை ஒன்று சேர்க்க போகிறாங்க, அரசே எல்லா முருகர் கோயிலும் கூப்பிட்டு போகிறாங்கன்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு பெரிய பரவசெல்லாம் படலை, ஏன்னா நான் தான் சொன்னேன் இது முருகர் யுகம் ஆரம்பிச்சிருச்சு, முருகர் தனக்கான விஷயத்தை வெளில காட்டுவார், இது வந்து முருகரே எல்லாம் நடத்துறதுனா இப்போ சார் இதெல்லாம் கம்மிங் சார். இன்னும் பாருங்கள், இப்போ எங்கே எந்தெந்த நாட்டில் இருக்கிறவங்க நம்ம பழனி முருகரையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முருகரையும் தேடி வருவாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் ஒரு நேர்கோட்டுக்கு வருவாங்க, முருகனை கும்பிடாதவங்க கும்பிட ஆரம்பிப்பாங்க, எப்பயோ கும்பிட்டு முருகத்தை கோச்சிட்டு போகணுன்னு திரும்ப முருகரை கும்பிட ஆரம்பிப்பாங்கன்றப்போ இது சாதாரணமாக தான் நான் சொன்னேன், இதுக்கு மேலே நடக்கணும்னு. அப்புறம் அவர் சொன்னார், உண்மைதாங்க, பெரிய விஷயம் இல்லை சார், தமிழக அரசு சார்பாக ஒரு அறுபடை வீடு இலவச தரிசனம்ன்றது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம், நிச்சயமாக பெரிய விஷயம். அதே மாதிரி அவங்க முருக சம்பந்தமான நிறைய விஷயங்களும் பண்ண போகிறாங்க சார், உண்மையிலே எல்லா புகழும் முருகனுக்கு. நம்ம பேட்டி வந்ததுக்கப்புறம் கூட நல்லா ஒன்று அதில் ஒரு திருத்தம் என்னென்னா, நான் பேசுறதுக்கப்புறம் நினைச்சேன், அதை தவிர இதில் நான்ன்ற ஒரு இதே கிடையாது சார், முருகர் தான் பேச வைக்கிறார், முருகர் தான் நடத்துகிறாரு, முருகர் தான். இன்னைக்கு காலையில் வந்து வடப்பள்ளி கோயிலுங்க சார், உள்ளேயே போக முடியல, ஆமாம் அவ்வளோ கல்யாணம் கிட்ட திட்ட நிரம்பி வழியுது கோயிலே, நான் இப்படி பூந்து அப்படி பூந்து இந்த நான் பொதுவாக என்னங்க சார, பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக முருகர்கிட்ட பேசிட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் வருவேன். அப்போது நான் வந்து ஆஹா கோவிலில் கல்யாணம் ஆச்சு, எந்த பக்கம் போனாலும் கார் விட மாட்டாங்க, எப்படி போகிறதுன்னு சொல்லி டூ வீலர்லையாவது நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லி சந்து பொந்தில் பூந்து முருகரை பார்த்து வெளில வரத்துக்குள்ளே சரியான கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன். இது ஏன் அப்படின்னு எல்லாரோட பக்தி எல்லாரோட நம்பிக்கை, முருகர் கோவிலில் கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை. அதான் உங்கள்கிட்ட கூட சொன்னேன் சார், இந்த மாதிரி கோவில் அவ்வளோ நடக்குன்றப்போ சார் அந்த கோவிலில் நடக்கிற கல்யாணம் தோற்று போகாதீங்களா, அது உண்மைங்க சார், உண்மை உண்மை சார். நான் எடுக்க போகிற படத்துலங்க சார், அந்த அதில் 5 கதை முருக பக்தர்கள் கதையில் 1 கதை வடப்பள்ளி கோயிலில் நடந்த கதைங்க சார், உண்மை சம்பவம். படம் நம்ம ஆரம்பிக்கும் போதே இது கற்பனை கதை கிடையாது, உண்மைன்னு சொல்லி தான் போட போகிறது. அதில் முருக பக்தர் கோவிலில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கார் ஏமாற்றி போகிற டைமில் முருகர் அவர் கனவுல போய் சொல்லி
மிரட்டி அதுக்கப்புறம் வந்து வர வச்சார். வந்து அதே கோவிலில் மன்னிப்பு கேட்டாங்க ரெண்டு பேருமே. நிச்சயமா நிச்சயமா சார், இதெல்லாம் நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நடக்கும் சார், இன்னும் அதிசயம் நடக்கும் பாருங்க. நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார், நிறைய அதிசயங்கள் நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு அது அன்றாடம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மைங்க சார். தைப்பூசம் வரப்போகுது சார், அதை எப்படி நம்ம நேயர்கள் கொண்டாட வேண்டும்? தைப்பூசம் என்னன்னாங்க சார், எந்த முருக பக்தராக இருந்தாலும் சரி சார், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பரம்பரை பரமே முருக பக்தர்கள் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக நான் முருகனை கும்பிடுன்னு இந்த நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எல்லா இடத்துலையும் முருகர் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வரார்னு ஒரு சில பேர் இருப்பாங்களேங்க சார், நான் முருகனை கும்பிட்டதே கிடையாது, ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க கூட தைப்பூச அன்னைக்கு நீங்கள் உங்கள் முருகர் வழிபாடு ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒன்று இன்னொன்று, தைப்பூசத்துக்கு பெரிய சிறப்பு என்னன்னாங்க சார், மற்ற நாள் முருகர்கிட்ட வேண்டும் போது நம்ம கர்மாப்படி கர்மாவின் நியதிப்படி தானே ஒரு பலன் கிடைக்கும், ஆனால் தைப்பூசத்துக்கு மட்டும் விதி விலக்குங்க சார். அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ முருகர் கொடுப்பாருங்க உங்களுக்கு. எதோ எவ்வளோ பேட் கர்மா இருந்தாலும் நீங்கள் கோவிலில் வந்து ஒரு அபிஷேகத்தை பார்த்து இல்லை கோவிலே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக கோவிலில் மட்டும் நீங்கள் தைப்பூசத்தை அன்றைக்கி முருகர் கோவிலில் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் சார், இது நடக்கும். அன்னைக்கு முக்கியமானது என்னென்னாங்க சார், அன்னைக்கு ஒருவேளை உடம்பு நல்லா இருக்கிறவங்க ஒருவேளை விரதம் இருக்கலாம், அது காலையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. முடிஞ்சவங்க மூணு பேர் மூணு வேலையும் இருந்து நம்ம உணவு உண்ணலாம் தை 6 மணிக்கு மேலே. அதுமாதிரி இந்த ரொம்ப தீராத நோயில் இருப்பாங்களேங்க சார், இந்த நோயாக தீக்கம் அவங்க எப்படியா கஷ்டப்பட்டாவது வந்து இந்த புற்றுநோய் இதாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய உடம்புல இப்போது வெளியே சொல்ல முடியாத சில நோய்களார், அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டாவது அந்த கூட்டத்தில் வந்து முருகரை வந்து பார்த்துட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அவங்க வர முடியலாம் கூட அவங்களுக்காக யாராவது வேண்டி விரதம் இருந்தாங்களும் நடக்குங்க சார். ஸோ தைப்பூசம் வந்து பல கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் வேல் வாங்கின தைப்பூசம் பண்ணிக்கு தான், வள்ளலார் வந்து தன் முதல் சேவை ஆரம்பித்து தைப்பூசம் பண்ணிக்கு தான், உலகம் தோன்றி நீர் வந்த முதல் நாள் தைப்பூசம் தான், அது அது வந்து மிகப்பெரிய அதனால அந்த தெப்ப உற்சவம்ன்றாங்களே சார், அந்த கான்செப்டே இந்த தைப்பூசத்துலேருந்து ஆரம்பிச்சிதுங்க. ஸோ தைப்பூசம் வந்து நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆஹா இப்படி பிரம்மாண்ட வழிபாடாங்க, முடிஞ்சவங்க காவாடி எடுப்பாங்க சார், அது வந்து பரம்பரை பரம்பரையாக வருது. இப்போ வந்து நீங்கள் வந்து பழனியில் ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க சார், ஒரு சமூக மக்கள் குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கோயில் இருப்பாங்க, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் கோவில் திறந்துருக்கு சார், வேறு எங்கேயுமே திறந்துருக்காது, அன்றைக்கி முருகனே அவங்க கூட வந்து இருப்பார், அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் நார்மல் பொதுமக்கள் பார்க்க முடியும். இது பரம்பரை தகவலை பார்த்துட்டு தான் வர்றேன் நான், அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, இவர்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் முருகரை மற்றவர் பார்க்க வேண்டும். ஆமாங்க சார், நைட்டு ஃபுல்லாக கோயிலில் இருப்பாங்க, அது என்ன மாதிரி கோயிலில் இருப்பாங்கன்னா சும்மா கோயிலை தூங்க மாட்டாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக இவங்க செய்கிற பிரசாதம் இவங்க முருகனுக்காக செய்கிறது எல்லாமே, இது முருகனே உத்தரவு போட்டது, முருகனே கொடுத்த உத்தரவு, அது அதில் பெரிய இதிகாச தொடர்பு இருக்குங்க சார். அந்த மாதிரி பல விதமாக பண்ணாங்க, ஆனால் நம்மளால் காவடி எடுக்க முடியல, நம்மளால் வேல் குத்த முடியல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க, உங்களால் முடிஞ்சால் 1 லிட்டர் பசும்பால் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க, அது எந்த வடப்பள்ளி முருகர் கோயிலு தான் கொடுக்கணும் கிடையாது, உங்கள் தெருவில் சின்ன முருகர் கோயில் இருக்குங்களா சார், அந்த முருகருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பசும்பால் இல்லை ஒரு பன்னீர் இல்லை ஒரு விபூதி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நாள் புனிதமான நாளாகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது சார், இதுதான் தைப்பூசம். இன்னொன்று சார், அதே மாதிரி வந்து சென்னையில் தைப்பூசத்துக்கு பல சிறப்புகள் நடக்கும் சார், அதில் முக்கியமான சிறப்பு என்னென்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வந்து அன்னைக்கு மட்டும் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க சார், அங்கே அங்கே இருக்கிற முருகர் சிறப்பான முருகர், அந்த தேன் அபிஷேகம் பார்க்குறது மிகப்பெரிய சிறப்புங்க சார், வாழ்க்கை தேன் போல் இனிப்பாகன்றது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு உண்மைங்க சார். நீங்கள் சென்னையிலிருந்து இங்கேருந்து அறுபடை வீடுக்கு தான் நம்ம தைப்பூசத்து வழிபடணும் கிடையாதுங்க சார், நான் திரும்பவும் சொல்கிறேன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிற தெய்வம் இருக்குல்ல சார் முருகர், அந்த முருகர் தான் உங்களை பத்திரமா வீடு வரைக்கும் எங்கே எங்கே நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கூட்டு போயிட்டு திரும்ப வந்து சேர்க்குறவர். இப்போ என் எல்லையில் வடப்பள்ளி முருகர்னால நான் வடப்பள்ளி முருகர் இருக்கேன், இதே நான் பழனி அடிவாரத்தில் தான் பழனி முருகர் தான் பிடிச்சிருப்பேன், திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் முருகர், அந்த மாதிரி உங்கள் எல்லைக்குள்ளே எந்த முருகர் இருக்கார் அந்த முருகரை பார்த்துட்டு அந்த முருகர்கிட்ட நீ அன்னைக்கு விரதம் இருந்தால் கூட அது பெரிய புண்ணியம் தான் சார். என்னன்னாங்க சார், இந்த தைப்பூசம் வந்து பல சிறப்புகளால் ஒரு முக்கியமான சிறப்பு கலியுகத்தில் நடந்த அதிசயம் என்னென்னா திருச்செந்தூரில் 7 நாள் உற்சவம் நடக்குங்க சார் தைப்பூசத்தை அன்னைக்கு, அதில் 7வது நாள் வந்து அங்கே நடராஜர் கோலத்தில் முருகர் காட்சி கொடுப்பார். இது என்ன உணர்த்தது, சிவன் வேற இல்லை முருகர் வேற இல்லை உணர்த்தது, ஏன்னா அருணகிரிநாதர் வந்து திடீர்னு சார், அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து செல்ல பிள்ளையாக இருந்திருக்காருங்க சார், முருகருக்கு அருணகிரிநாதர் பிள்ளையா இல்லை அருணகிரிநாதருக்கு முருகர் பிள்ளையானே தெரியாது, ரெண்டு பேரும் அவ்வளோ அநியாயமாக இருக்குது. அவர் திருச்செந்தூருக்கு போனவர், முருகா உன்னை நான் நடராஜர் கோலத்தில் பார்க்கணும் ஆசையாக இருக்குது காட்டு அப்படின்னோடனே முருகர் நடராஜர் கோயில் காட்சி கொடுத்துருக்கார். அந்த சம்பவத்தோட வழித்தோன்றல் தான் இப்பயும் 7வது நாள் உற்சவப்போ முருகர் அங்கே நடராஜர் கோலத்தில் காட்சி அளிப்பார். இது தைப்பூசத்தில் நடக்கிற ஒரு விஷயம் சார், பெரிய அதிசயம் இது. ஸோ இதையும் முருகர் பக்தர்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சீனியர் நடிகை முருக பக்தராக இருந்தாங்க, உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க இல்லையா சார், அந்த அனுபவம் எப்படி சார்? அது வந்து இப்போ சார் நான் தான் திரும்ப திரும்ப முருகன் வந்து நான் இருக்கேன் என்னால் தான் இது நடக்குன்னு உணர்த்திட்டே இருப்பாருங்க சார். அந்த மாதிரி ஒரு அந்த நடிகை வந்து என்கிட்ட இதை சொல்லும் போதே இப்போதைக்கு என் பேர் சொல்ல வேண்டாம், அதுக்குண்டா நேரம் வரும்போது நானாக சொல்கிறேன் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் கூட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பழைய பெரும் நடிகை சார் அவங்க, அவங்க வந்து என்னோடய பேட்டியை பார்த்துட்டு விகடனில் வந்து என்கிட்ட நம்பர் கேட்டு அவங்க விகடனில் நண்பர் இருந்தாங்க போல இருக்கு. இது எப்போ நடக்குனா சார், டிசம்பர் 29 இல்லை 30 நினைக்கிறேன். அப்போ எனக்கு விகடன்லேருந்து என் நண்பர் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி இந்த ஆக்டர் கேட்குறாங்க கொடுக்கட்டுமானாருங்க, அவ்வளோ பெரிய நடிகை அவங்ககிட்ட என் நம்பர் கொடுத்து அவங்களாம் கூப்பிட்றது மரியாதை இருக்காது, அவங்க நம்பர் எனக்கு அனுப்புங்க நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேங்கன்ட்டேன். அப்போ அடுத்த நாள் எனக்கு அந்த 30 அந்த வேலை பலனால நம்பர் அமைச்சிட்டாருங்க சார், ஆனால் மறந்துட்டேன் பேசவே முடியல.
ஜனவரி 1 திங்கக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை காலையில் முருகர் எனக்கு கனவுல வராருங்க சார். இந்த அம்மா கிட்ட ஏன் இன்னும் பேசலை, பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆகியோ ஆமாம்ல இவங்க நம்பர் வாங்கினேமேனு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுக்கலை, மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் திரும்ப கூப்பிட்றேன். அவங்க ஷூட்டிங்கில் பெங்களூரில் இருந்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்கம்மா, நான் இந்த மாதிரி மன்னிச்சிங்கம்மா, நான் உங்கள் நம்பர் வாங்கி ரெண்டு நாள் ஆகுது, ஆனால் முருகர் பாருங்கள் இன்றைக்கி காலைல கனவுல வந்து உங்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாரு, அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் வேலை பிஸியில் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ இல்லைங்க, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க. அப்போ அவங்களுக்கும் முருகனுக்கு உள்ள தொடர்பு சொன்னாங்க சார். நான் ஒரு ஹோட்டலில் இருக்கேன், அப்போது அழுதுகிட்டே தான் அவங்ககிட்ட கண் கலங்கிட்டே தான் பேசுகிறேன். ஏன்னா முருகு கிருபானந்த வாரியார் எங்கேயோ போக வேண்டியவர், அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து உட்காந்து அவருக்கு இவங்க அபிஷேகம்லாம் பண்ணி அவர் உட்காந்த மனக்கட்டருக்கு நீங்கள் வரணும் வீட்டுக்கு. கிருபானந்தர் எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசி எங்களுக்கு சொற்பொழிவாற்று போனார். அப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார், அந்த அற்புதத்தெல்லாம் நான் சொல்லணும், நீங்கள் கண்டிப்பாக நான் ஷூட்டிங் முடிச்சு சென்னை வந்து கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு மிராக்கல் தானே சார். அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் அவங்களுக்கு பேசணும்னு சொல்லி நான் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு இவங்ககிட்ட பேசியிருந்தேன் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேம்மா, நான் வந்து உண்மையிலே மறந்துட்டேன், ஆனால் முருகர் தான் பேச சொன்னார் அப்படின்னா அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. நான் பெங்களூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா முருகர் என் வாழ்க்கையில் ஒன்று ரெண்டுலாம் இல்லைங்க, அள்ளி கொடுத்து அவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சார். நேற்று உங்கள் முகநூல் பக்கத்தில் பார்த்தேன், நீங்கள் ராமர் சிலையை முருகராக வச்சு போட்டிருந்தீங்க. முருக பக்தர் எல்லாருமே வந்து முருகன் தான் நானுமே நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்பட முருகன் படத்தை ஷேர் பண்ணியிருக்கான்னு நினச்சி, அப்புறம் தான் தெரிஞ்சு அது ராமர் படம்னு சொல்லி உணர்ந்தோம். இது சரியா சார், ராமரை வந்து முருகராக ஒப்பிட்டுறது சரியா சார்? இப்போ முருக பக்தனுக்கு வந்து எல்லாமே முருகராக தான் சார் பார்ப்பாங்க. அதை நான் அது ஒரு கட்டம் வரும். இப்போ நான் வந்து எல்லாமே முருகராக தான் பார்ப்பேன். அது சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, என்ன அறியாமல் திருப்பதியிலேயே நான் அந்த எல் டு தர்சனம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன, பெருமாள் கிட்ட நின்று ஆர்த்தி காமிச்சு தீர்த்தம் கொடுத்து பண்ணுற தரிசனம் போகும்போது கூட என்னாரையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன்னு சொன்னேன். எல்லாம் கோவிந்தா கோவிந்தான் சொல்லும்போது என்ன நிறைய முருகான்னு சொன்னேன். இது எனக்கு மட்டும் நடந்துச்சுன்னா கிடையாது, எத்தனையோ கோடி முருக பக்தர்கள் திருப்பதி போகும்போதாக இருக்கட்டும், வேறு எந்த கோயில் போனாலும் முருகன் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படி இருக்கும்போதுங்க சார் நீங்கள் வந்து அது வந்து தவறு கிடையாது. நான் எல்லாத்தையும் முருகனாக பார்க்குறேன், நான் ராமனையும் முருகனாக பார்க்குறேன், விஷ்ணுவையும் முருகனாக பார்க்குறேன், பலராமனையும் முருகனாக பார்க்குறேன், சிவபெருமானையும் முருகனாக பார்க்குறேன், நான் வாராகி அம்மனே முருகனாக தான் நினச்சி வழிபடுறேங்க சார். இப்போ நான் வந்து தேய்பிரை பஞ்சமியில் பிறந்திருக்கேன், எனக்கு வந்து வாராகி அம்மன் தான் வழிபடுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு முருகர் அதை உணர்த்துறாரு. எப்படி உணர்த்துறாரு, விளக்கு கடை ராஜலட்சுமி மூலயமா உணர்த்துறாரு. அப்புறம் வாராகி அம்மனை கும்பிட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் தான் நான் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறப்போ முருக பக்தர்கள் வாராகியை கும்பிட்டா இன்னும் நல்லது. ஏன், வாராகி அம்மன் கையில் வஜ்ரவேல் இருக்கு, வேற எந்த தெய்வத்தையும் அந்த வஜ்ரவேல் கிடையாது. இந்த அம்மா கிட்ட இருக்கும்போது அப்போ என்னன்னா, அம்மாவை வணங்கும் போது புள்ள சந்தோஷப்படுறாங்க, பிள்ளைய வணங்கும் போது அம்மா சந்தோஷப்படுறாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வைக்கிறாங்க நம்மளை. இதுதான் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது ராமர் கோவில்லேயே எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குங்க சார். என்னன்னா, இப்போ அயோத்தி ராமர் கோவில் வடிவமைச்சிருக்காங்க, அங்கே எல்லாருக்கும் சிலை இருக்குது, விநாயகருக்கும் இருக்குது, சிவன் பார்வதிக்கு இருக்குது, அனுமன் இருக்குது, ஆனால் அங்கே முருகர் சுப்பிரமணி, இப்போ நம்ம இங்கே முருகன் சொல்கிறோம், அங்கே சுப்பிரமணிய சுவாமி, கார்த்திகை சுவாமி, ஸ்கந்தன் சொல்லுவாங்க, அவருக்கும் ஒரு சிலை ஒரு சின்ன சின்ன வடிவம் வச்சிருக்கலாமோன்று எனக்கு ஒரு ஆதங்கம். அது ஏன்னா, ராமர் முருகனை வழிபட்டிருக்காரு. அயோத்திக்கு போகிறதுக்கு, அயோத்தியில் இங்கேருந்து சீதையை வந்து அவர் இலங்கைக்கு வந்து ராவணை வதம் பண்ணிவிட்டு திரும்ப இலங்கையிலேருந்து அயோத்தி திரும்ப வரப்போ அவர் ரெண்டு இடத்துல தான் தன்னோட கால் தடத்தை பறிச்சிருக்காரு. ஒன்று ராமேஸ்வரம், ரெண்டாவது கர்நாடகாவில் பெங்களூருக்கு போகிற வழியில், கர்நாடகா டு பெங்களூர் போகிற வழியில் பெல்லாரின்னு ஒரு ரோட்டில் கிரவுஞ்சபுரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு மலையில் முருகர் வந்து சுப்பிரமணிய சுவாமின்ற பேரில் இருக்காங்க சார். அந்த கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா அவருக்கு கீழே ராமன் லக்ஷ்மன் சிலை இருக்குது. ஏன் ராமன் லக்ஷ்மன் சிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொம்மன் தன்னோட ஒரு மனசஞ்சலம், ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு இருக்கும்போது இந்த முருகனை வழிபட்டு அந்த பாவகர்மா, அதுவும் எப்படி சீத்தையும் அனுமையும் வாசலை நிற்க வச்சுட்டு ராமன் லக்ஷ்மன் ரெண்டு பேரும் போய் முருகனை வணங்கிட்டு அங்கேருந்து பாவக கர்மா நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கிளம்பி நேரம் அயோத்திக்கு போகிறார். ஸோ இந்த புராணம் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை, ஏதோ அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கோயிலில் இருக்கான்னா அதை அவன் வாங்கிட்டு வந்து வரோம். கடவுள் நம்பிக்கையாக இருக்கிற ஒருத்தங்க நம்ம கோயில் வாசலில் தான் போவோம், ஆனால் கடவுள் நம்பிக்கை எதை இல்லாத ஒரு ஆள் கோவிலில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவன் பர்த்து ஒரு சில பேர் கடவுளுக்கு பிடிக்கும், ரஜினியை சொன்ன மாதிரி தான், ஒரு சில பேர் கடவுளே பிடிக்கலன்னா கடவுள் அவன் ஏன்னா வரம் தான் சார். நம்ம பர்த்து லாஸ்ட் பர்த் என்ன, நீ உங்கள் பூர்வ புண்ணிய கர்ம என்ன, அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கிதுங்க சார், அதில் நான் ஒரு விஷயத்தை உணர்றப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் கூடயே தாங்க முருகர் இருக்கார், நீங்கள் அவர் கோயிலுக்கே போய் கும்பலாம் கூட முருகர் உங்க கூட இருப்பார். அது எனக்கு முருகர் போட்ட பிச்சை, அது வந்து இந்த ராஜலட்சுமி அந்த மூலயமா அந்த ஒரு சிலை கிடச்சி அந்த சிலை மூலயமா ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து எனக்கு இந்த விஷயத்த சொல்கிறவர்களுக்கு இருக்குது. அதனால் ராமரை முருகராக பார்க்குறது தவறே கிடையாதுங்க சார். நான் கண்டிப்பாக அயோத்திக்கு போவேன். அப்போ நான் வந்து ஒரு முருகர் படத்தை அயோத்தியில் வைப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டிக்கராதும் போய் ஒட்டிட்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க சார். ஸோ அது வந்து தவறு கிடையாதுங்க சார், எல்லாமே முருகர் எல்லாமே சிவம் தான். இந்த நேரத்து வந்து ஒருத்தர் ஓடி வந்து கோயிலில் ஒரு லெட்ரு கொடுத்தாரு, ஐயா அன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், இந்தாங்க ஏன் சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்தாரு, உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்து
அப்படின்னு லெட்டர் கொடுத்தாங்க. என்னன்னாங்க சார், இந்த லெட்டர் தான் வந்து அந்த பக்தனுக்கு சார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து தைப்பூச அணி ஒரு விஷயம் பண்ணணும் முருகனுக்கு அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ அதுக்கு ஒருத்தர் நாமம் வர்றாரு, ஏன்னா தங்கப்பாண்டின்னு ஒருத்தர், அந்த தங்கப்பாண்டி வந்து காலில் கனவுல வர, இது நேற்று நடக்கிற சம்பவம் சார். என்னங்க சார், நான் எப்பயுமே தெற்கு வாசல் வழியாக தான் முருகரை போய் பாவேன் எப்பயுமே, பட் நேற்றும் ஏதோ ஒரு தைக்கிறதுக்குனால கூட்டம் அதிகமாக இருக்கனால வடக்கு வாசல் வழியாக போகிறேன், கூட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம வடக்கு வாசல் அப்போ நேராக அப்போ டூ எல்லாமே ரோடு க்ளோஸ்டு, அப்போ நம்ம ஒரு ஆட்டோலையாவது போயிட்டு வந்துடும் முருகன், நம்ம தான் முருகனை பார்க்காம இருக்கவே மாட்டேங்க சார், அது பார்த்துருந்தோம். இப்போ கூட இந்த இன்டர்வியூ வரப்போ கூட ரெண்டு மனசு, ஒரு மனசு என்ன சொல்லுது, இன்டர்வியூ கொடுத்து வந்து முருகனை பார்த்துக்கலாம் சாயங்காலம் தானா, அந்த நல்ல மனசு கெட்ட மனசு இல்லை, முருகனை பார்த்துட்டு தான் போய் பேசணுன்னு தான் கடகடன் போனேன். நேற்றுலாம் முருகர் பெரிய அதிசயம் பண்ணார், நான் அவ்வளோ கூட்டத்தில் வர முருகா, இவ்வளோ கூட்டம் இருக்கேன் முருகா என்ன அப்படின்றப்போ, நான் வரத்துக்காகவே கதவுலாம் திறந்து வச்ச மாதிரி கரெக்டாக நான் வரேன், எல்லா கதவும் திறந்துது, கடகடன் முருகரை போய் முருகன் முன்னாடி உட்காந்து வணங்குறேன், நான் வெளில வந்தப்புறம் கதவு போட்டுறேன், அதோட அந்த சாவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரு கைக்கும் அந்த சாவி வரவே இல்லை. நான் கேட்டேன் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அந்த சாவி தரவே இல்லை, அவர் அதிகாரி வரைக்கும் யாருக்குமே தரவே இல்லை. அப்போது முருகர் நம்மளுக்காக பண்ணுறப்போ அந்த தங்கப்பாண்டி வந்து என்ன கூப்பிட்றாரு, கூப்பிட்டோன்னே நான் சொல்கிறேன், ஏங்க இன்னைக்கு காலைல தாங்க நீங்கள் கனவுல வந்தீங்க, நம்ம தைப்பூச ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா, இல்லை நம்ம ஒரு அம்மா வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, இதை கொடுக்க சொன்னாங்க வந்து எனக்கு காட்டுறேன், இது நான் பிரித்து கூட பார்க்கல, என்ன இருக்குன்னு கூட தெரில அப்படின்றார். சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி பார்த்தேங்க சார், அதில் ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க, இது நீங்கள் படித்து பக்தர்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து நான் அது என்ன அதிசயம்னு சொல்கிறேன் தாங்க. ஓம் சரவண பவ, திரு கோபி அவர்களுக்கு நான் வேலச்சேரி கவிதாயினி கோமதி வைகாசி விசாகம் என்று தொடங்கி 48 நாட்கள் விரதம் இருந்து கந்தன் மாலை 108 பாடல்கள் எழுதியுள்ளேன். விரைவில் கந்தனுக்கு பாமாலை பூமாலையாக சூட்ட உள்ளேன். நான் கேன்சரை விட கொடுமையான நோயான ஜியன்ட் செல் டியூமர் என்ற கடுமையான நோயிலிருந்து கந்தன் அருளால் மீண்டு வந்தவள், இன்று அவன் அருளால் நன்றாக இருக்கிறேன். முருகனுக்கு பாட்டு எழுத ஆவலாக உள்ளேன், முருகன் உத்தரவு கொடுத்தால் என்னை தொடர்பு கொள்வோம். வடபழனில் கோயிலிருந்து இன்று இதை மாலை 4:40 அளவில் எழுதுகிறேன், நன்றி. அவங்க தொலைபேசி என்ன போட்டிருக்காங்க, வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு போட்டிருக்காங்க. 11/1/11 கொடுத்தது எப்போ வருது என் கைக்கு, 20ஆம் தேதி கிடைக்குது, தை கிருத்திகை அன்னைக்கு கிடைக்குது. இப்படி இந்த அம்மாட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணோடனே, அம்மா நான் ஜேஎஸ்கே கோபி பேசுகிறேங்கன்னா, அவங்க அழறாங்க, பேசவே இல்லை கொஞ்ச நேரம். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி, ஐயோ நான் அம்மா நீங்கள் அப்போ கொடுத்துருக்கீங்க, அது இன்னி கைக்கு தான் வந்துச்சுன்னா எல்லாமே முருகர் அவள் தானே சார், நான் முருகரால் தான் உயிரிட இருக்கேன் சார், இல்லைன்னா நோய் இருந்துச்சு அந்த நோய். இப்போ நான் சொன்னல சார், சில பேர் வெளியிலேயே சொல்ல முடியாது, கேன்சரோட கொடிய நோயெல்லாம் இருக்கு சார், அந்த நோயிலேருந்து மீன் வந்திருக்காங்கன்னா அப்போ முருகர் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கருணையான விஷயம் பண்ணியிருக்கா. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம ஒரு பூமாலை ஒன்று ரெடி பண்ணுற முருகருக்காகனா கண்டிப்பாக நானே கூட ரிலீஸ் பண்ணி தரேங்கம்மா, அதே மாதிரி நான் பாட்டு எழுதுற வாய்ப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குறேன்றப்போ அவங்க சொன்னாங்க, சார் முருகர் இப்படி என் உயிரை காப்பாற்றினாருன்னு இதை நீங்கள் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், இதுக்கு நான் தான் சார் சாட்சி, கேன்சரோட கொடிய நோயினா அப்போ நீங்கள் பார்த்துங்க சார், அதை நான் சொல்லக்கூடாது, முருகர் தான் சார் என்னை காப்பாற்றினாரு. அதுவும் எப்படி சார், அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான போன நிலமையில் ஒரு சின்ன பையன், கரெக்டாக 12 வயசு, அவன் அந்த வயசோடு சொல்கிறாங்க, 12 வயசு பையனாக எனக்கு காட்சி கொடுத்தாருங்க சார், அதை கொடுத்ததுக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நோய் குணமாச்சின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி அதுட்டு சொன்னாங்க சார். நிச்சயமாக சார், ஒரு பெரிய அற்புதம் சார். நிச்சயமாக சார், கலியுகத்திலான அற்புதமே அதிசயமே ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த விஷயத்தில் முருகர் வந்து நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கார், ஏன்னா இந்த முருகர் யுகம் இன்னும் பல வருடங்கள் முருகர் தான், அந்த ஒரு கான்செப்ட் தான். மட்டன் பிரியாணி முருக பக்தர் அப்படின்னு மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்க, அதை கேளுங்க, நான் சொல்லணும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அப்படி கோயிலில் நம்ம எப்பவுமே இந்த அரணிகினார் பின்னாடி உட்காரம்ல சார், அங்கே ஒருத்தர் வந்தார், ஆனால் நான் உங்களை மாதிரியே தான் முருகரை வந்து பார்ப்பேன், பார்த்துட்டு பிரியாணி பிரியாணின்னா எனக்கு ரொம்ப உயிர், அதில் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைங்க, நான் எல்லாமே நல்லா இருக்குன்றான். அப்போ நான் சொன்னேன், ஒரு இந்த மட்டன் பிரியாணி காரணமாக இருக்குமானா அப்படின்னு கேட்டார், கண்டிப்பாக அதாங்க காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் இப்போ விரதம் இருக்கிற கான்செப்ட் எடுத்துருமா சார் வந்துச்சு, ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் கர்மா மோசமாக இருந்தாலும் அந்த 48 நாள் நீ விரதம் இருந்தனா உன் உடம்பும் சுத்தமாகவும் உன் மனம் சுத்தமாகவும் நீயும் நல்லா இருப்பேன், இந்த கான்செப்ட் தாங்க சார், இதுதான் நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்ததே. சபரிமலைக்கு 48 நாள் போடுற விரதம் இருக்கிற வீட்டிலலாம் பாருங்கள், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த 40 நாள் அவங்க அப்பா எந்த கெட்ட படத்துக்கும் போக மாட்டார், எந்த தவறான செயலில் ஈட மாட்டாருனால அவங்க மனைவியும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க குழந்தைங்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. இதை மாலை கழட்டிட்டு வந்தால் பாருங்கள், மாலை கழட்டி வச்சுட்டு வந்த உடனே ஒயின் ஷாப்புக்கு போகிறோம்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் தான் அப்போ முன்னாடி, இன்றைக்கி டாஸ்மாக் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் ஏதோ ஒரு தவறான பழக்கம் இருந்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணுன்னா அந்த விரதத்தை கொண்டு வந்தேன் சார். அப்போ நான் சொன்னேன், கடா நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நான் உங்களை வேணாம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கவுங்க கரும அவங்க வந்து அனுபவிச்சாகணும், அதேமாதிரி நான் வேணான்னு சொல்லி விட்டாலும் உங்களால் விட முடியாது. இப்போ நான் வந்து நானாக உணர்ந்ததுக்கப்புறம் தான் அசைவு மேலே பற்று போச்சு, இப்போ என் முன்னாடி எவ்வளோ பெரிய அசைவு இருந்தாலும் மேலே எனக்கு பற்று கிடையாது, ஏன்னா தெரிஞ்சுச்சு அதில் ஒன்றுமே கிடையாதுன்றப்போ நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க, 48 நாள் முடியல ஒரு வாரம் இருங்க, வாழ்க்கை மாறும்,
அப்படின்றேன். அப்படியா என்னால் இருக்கவே முடியாதே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் மற்ற நாளில் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமை சாப்பிட்றீங்களா, அது எவ்வளோ பெரிய பாவம். ஏன்னா செவ்வாய் முருகனோட இதுதான் செவ்வாய், செவ்வாயோட அதிபதியே ஆடு. நீங்கள் இன்றைக்கும் வடபள்ளி முருகர் கோயில் போனீங்கன்னா அங்கே செவ்வாய்க்கு சில இருக்கும் மேலே பிறகு ஆடு தான் வாங்கின வச்சு, நாலு மூலிக்கும் ஆடு தான் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ முருகபக்தி, உங்கள் முருகபக்தி உண்மையான பக்தி, அது எனக்கே தெரியுது, என்னால் உணர முடியுது. இதை மட்டும் ஏன்னா ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் சார், இந்த யூனிவர்ஸோட கான்செப்டே ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். பரிபூர்ணமாக லைஃப்பில் எல்லாமே கிடைச்சதுன்னு சொன்ன ஒருத்தம் கூட கிடையாது. இல்லை, இதை இழந்தால் உனக்கு அதை கிடைக்கும். நீ இதை இழந்து தியாகம் பண்ணனா, முருகர் உனக்காக இறங்கி வர்றாருன்னா அப்போ விட்றாரு, ஒரு மூணு நாள் சாப்பிட்றது விட்றாரு. அப்போ நாலாவது நாள் வந்து ஒரு அந்த ஷிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்கிறாரு போல இருக்கு. எவனுக்கோ போக வேண்டிய டெண்டரு, நல்லா கேளுங்க சார், யாருக்கோ போக வேண்டிய டெண்டரு, எப்படியோ தப்பி தவறி தப்பி தவறி தப்பி தவறி அப்படியே வந்து ஒருத்தர் மூலயமா வருதான். அந்த ஒருத்தர் மூலயமா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர் பேர். இதை அவர் சொல்கிறார், சார் நான்லாம் இந்த தகுதிக்கு உண்ட நாளே கிடையாது, ஆனால் எங்கேயோ போகிற டைமில் எனக்கு வந்துட்டு அப்போ இது சத்தியம் உணர்றேன், இது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். அதனால் முருகபக்தியில் உங்களை அசைவம் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல, சாப்பிடாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா நம்ம கருமாவோட சேர்ந்து அனுபவிச்சு அப்படியே தட்டு தருமாறு தட்டு தருமாறு தட்டு தருமாறு விடுவோம் விடுவோம் விடுவோம். நான் சொன்னதுக்காக இருக்காதிங்க, உங்களுக்காக ஒரு எண்ணம் தோணும், உங்களுக்காக ஒரு கட்டம் தோணும். ஏன்னா இப்போ அசைவ தொழிலை நம்பியும் பல குடும்பம் இருக்குது, சரிங்களா? அதுக்கு அவனே என்ன பார்த்தியா என் தொழிலை இப்படி பண்ணிட்டேனாங்க. எப்போ நீங்கள் பற்றற்று வாழ்க்கையில் போகிறீங்களோ அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே சொன்ன நானே இருக்கு சார். அந்த பற்றற்று ஒன்றும் உதாரணம் இருக்குல்ல, அந்த பற்று எப்போ நம்மளுக்கு போதும் அப்போ தான் இன்னும் தெய்வம் நம்மக்கிட்ட நெருங்கும் சார். இப்போ நான் வந்து ஒரு கோயில் எனக்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து காசியில் வந்து அன்னபூர்ணி கோவிலில் ஒரு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க சார், அன்னபூர்ணி மடியிலேருந்து காசியில் அரிசியும் வெள்ளியும் தங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எடுத்து கொடுக்குறாங்க சார். அதை வெளில வந்தோன்னே ஒருத்தர் என்ன கேட்குறாரு, நான் அதை கொடுக்கவே மாட்டேன்ட்டேன், ஏன்னா என்னோட சுயநலம் அது எனக்கு தான் கிடச்சிருக்கு. நான் அந்த மாதிரி எப்பயுமே எந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்தாலும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். இந்த பற்று முருகர் எப்படி உடைச்சா இருப்பாருங்கள், முந்தான நேற்று கோவிலில் அந்த விட்டு அந்த நீ இதுக்கப்புறம்லாம் இந்த சுயநலமாக யோசிக்கக்கூடாது. கோயிலில் ஒரு மாலை கொடுத்தா கூட ஒரு பூ கொடுத்தா கூட நான் வந்து எங்கள் அம்மா வீட்டு கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன், அவ்வளோ இதுன்னு பார்த்துங்களேன். நம்ம இருக்கிற இடம் நம்ம ஆஃபீஸில் போகணும் நினைப்பலாம். அப்போது பார்த்துட்டு வரேங்க சார், ஒரு சின்ன வயசு பசங்க, ஒரு 17-18 வயசு பசங்க, காலேஜ் பசங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க முருகனை பார்க்கறதுக்கும் என்ன பார்க்கறதுக்கும். நல்லா கேளுங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து அண்ணா உங்களை பார்ப்போம்னு நினைக்கலன்னா வந்ததே உங்களை பார்க்க தான். ஒரு நாள் ஃபுல்லாகவே கோயிலேருந்து நீங்கள் சாயங்காலம் வந்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்துலான்னு இருந்தோம், நாங்கள் திருமுருகன் பூண்டி முருகர் தான் வழிபடுறோம்னா எங்கள் பரம்பரையே முருகர் வழிபட்டவங்க தான், உங்களை பார்க்கணும் ஆசையில் வந்துட்டேன் நாங்கள். அப்போ அந்த பையன் ஒரு விஷயம் சொன்னோன்னே, எனக்கு உள்ளேருந்து முருகர் சந்தனம் முருகர் இதெல்லாம் கொடுக்குறாங்க, என்னையே அறியலைங்க சார், என்னை அறியாமல் ஒட்டுமொத்த பூ எடுத்து கையில் கொடுத்துருந்தார் ஜா, முருகர் காப்பாற்றுவார் தைரியமாக போ, நீ நினச்சது நடக்கும்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ தான் எனக்கு உணர்த்துறார் முருகர். இனி இந்த அப்படியே என் கையில் இருந்த மாலை ஒரு அம்மா கொடுத்துட்டேன், வெறும் கையோட தான் கோயிலேருந்தே போனேன். அப்போ நம்ம வீட்டிலே கிடைக்குன்னா வெறும் கையோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பற்று கூட இருக்கக்கூடாதுன்னு முருகன் உணர்த்துறாருன்னு உணர்ந்தேங்க சார். திருமுடி பூண்டின்னு சொன்னீங்களா சார், அது ரொம்ப பவர்ஃபுல் சார். அங்கே சிவன் முருகர் பேரில் தான் இருப்பார், பட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கெல்லாம் வந்து அங்கே ஒரு நீர் இருக்கும் சார், அதில் ரெகுலராக குளிக்க அவங்க ஆட்டிடியூட் மாறுதுன்னு இருக்காங்க. அது என் தம்பி சொன்னா, நீங்கள் திருமுருகன் புண்ணி கண்டிப்பாக வரணும்னா முருகர் என் கனவுல இருந்து உங்களுக்கு கூட சொல்லியிருக்காரு. 18 நாள் அந்த தண்ணியில் குளிச்சுட்டே இருந்தோம்னா அதில் மாற்றம் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ பூம்பாறை பெரிய விஷயங்க சார், பூம்பாறை பாருங்கள் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் பூம்பாறையில் தேர் திருவிழாவுக்கு வந்து எனக்கு அங்கேருந்து அழைப்பு வருது. அந்த கோவில் அதிகாரி பழனியோட அதிகாரி தான் அங்கே பார்க்குறவங்க, தேர் திருவிழாக்கு எனக்கு அழைப்பில் அமைச்சிருந்தாங்க. நான் நினச்சேன் முருகர் வந்து எல்லாமே காரணத்தோடு தான் செய்கிறாரு, நம்ம சும்மாலாம் இதே கிடையாது, காரணத்தோட இதுதான் டிசைன், இந்த டிசைன்ல தான் நடக்கு, அவர் போட்ட ஸ்கெட்சில் தான் நடக்குது எல்லாமே. இப்போ கூட நீங்கள் திருமண போட்டி சொன்னால் டக்குன்னு அது ஏன் வந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கிணற்று நீர் இருக்கும் சார், அதில் குளிக்கிறப்ப அவங்க ஒரு 18 நாள்லேயே அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படியே மாறுது அப்படிங்கிறது கண் கூட. இப்போ ஒரு உண்மை, அங்கே தங்கலாம் திருமண பூண்டியில், ஒரு அதிசயம் சார். இது இந்த நிகழ்ச்சி மூலயமா இது தெரிய வருது மக்களுக்குன்றப்போ அது ஒரு பெரிய அதிசயம். தங்கி ரெகுலராக 18 நாள் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அதில் பெரிய மாற்றம் அந்த குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்றது சார். இந்த மலேசிய முருகர் பேசியாலும் சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு, மலேசிய முருகரை பற்றி நீங்கள் இங்கே பேசியிருக்கீங்களா? அது மலேசியாவில் இன்னும் 2 அதிசயம் இருக்குங்க சார். இந்த மலேசியான்னு சொன்னாலும் சொல்கிறேன், நம்ம ஐபிசிலேருந்து தம்பி கார்த்தி சொல்கிறார் சார், நம்ம மலேசியாவுக்கு போகிறோங்க சார், மலேசியா முருகர் கோயிலில் நம்ம போய் பேச வரோம் அப்படின்னாரு. என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ வந்து இல்லை இல்லை, நம்ம வந்து தைப்பூசத்தன்னைக்கு மலேசியாவுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. நல்லா கேளுங்க சார், தைப்பூசத்தன்னைக்கு நம்ம மலேசியாவில் பேசுகிறோன்னா என் மனசில் திக்குன்னு ஆயிடுச்சு. ஓ, தைப்பூசம் எங்கே இருந்தாலும் வடப்பள்ளி முருகிட்ட தான் இருப்பேன், அன்றைக்கெலாம் நான் வரமாட்டேன். சரிங்க சார், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரே நாள் அமைச்சிருக்கோம் சார், நீங்கள் தைப்பூசன்னைக்கு முருகரை பற்றி பேசணும்னா எனக்கு அது மனசில் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் டக்குன்னு போகணுன்னு தோணலை சார். அப்போது நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்குறேன், இல்லைன்னு வந்துச்சு. இதை நான் கார்த்திக்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பயும் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப தைப்பூசம் கன்ஃபார்மா, தைப்பூசம் கன்ஃபார்மா சார், தோ வருதுங்க சார், அதோ கன்ஃபார்ம் இல்லை சார், இதோ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டே இருக்கார். அப்போ அதுக்கு நடுவில் எனக்கு மலேசியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று எனக்கு வருதுங்க சார். என்னென்னா, இந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் வந்து சாதாரணமாக யாரோ ஒரு ஆளும் எடுத்துகிட்டு போய் வைக்கலங்க சார்,
இதுக்கு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குங்க சார். என்னங்க சார், மலேசியா வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னாங்க சார், மலேசியா வந்து இப்போ எதுவும் சும்மா யாரோ இப்போ உலகத்துல பெரிய முருக சிலை வச்சு கும்பிட்றாங்க, படியேறி போனால் முருகரை கும்பிட்றான் அப்படி தான் நினச்சிருக்காங்கல்ல. ஆனால் அதுவும் முருகரை உத்தரவால் தான் இந்த கோயிலில் உருவாச்சு. என்னன்னாங்க சார், அந்த மலேசியாவோட குகை இருக்குல்ல, அந்த குகையோட வயது வந்து 40 கோடி ஆண்டுங்கிறாங்க சார். 40 கோடி, 40 கோடினா இப்போ கிருதயுகம் துவாபரயுகம் திரதயுகம்லாம் அது என்னென்ன இருந்திருக்கும் பாருங்க சார். இங்கே எப்படி முருகர் வந்தார், ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் தமிழ் கடவுள் முருகன் மலேசியாவில் வந்தார்னு பார்த்தீங்கன்னா, முருகர் தமிழ் கடவுள் மட்டும் கிடையாது, முருகர் உலகத்துக்கு தலைவன், இந்த கலியுகத்தோட தலைவன் முருகர் தான், இந்த பூமியோட தலைவன் முருகர் தான். என்னென்னா கற்கி முகின்னு ஒரு அறைக்கிங்க சார், அந்த அறைக்கு வந்து மிகப்பெரிய சிவபக்தருக்கு சார், மிகப்பெரிய சிவபக்தர், சிவனுக்காக வந்து எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அறைக்கு. சிவன் மேலே இப்போ எப்படி ராவணன் வந்து சிவபக்தரால் தானே, சிவனுக்கு என்னென்னாங்க சார், யார் தன் மீது உண்மையான அன்பு காட்டான்னு ஒரு தெரியும் சார், அவங்க கேட்குற வரத்தை கொடுப்பாங்க சார். இவர் வரத்துக்கு வரத்தை கொடுத்து பிரச்சனையாச்சுன்னா பிள்ளைய அனுப்புவார் சரி பண்ணுறதுக்கு, அதுதான். அப்படி எனக்கு வந்து கற்கி முகி அறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் சிவன் பேரை சொல்லிக்கிட்டு நான் ஒரு சிவபக்தன் சொல்லிட்டு சிவபக்தன் இருந்துட்டு சிவ பூஜையிலையோ இதில் கவனம் செலுத்தாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சிறை பிடிச்சி அவங்கள குடும்பப்படுறது இவங்களோட வழக்குங்க சார். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 900 பேரை பிடிச்சிடாங்க சார். அப்போ இந்த 900 பேர் பிடிக்கிறப்போ இந்த 900 பேரும் ஒரு இடத்துல அடைக்கணும்னா எந்த இடம் தேடிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த மலேசியா முருகர் கோயில் இருக்குல்ல, அந்த குகை நீங்கள் போய் நான் போனதில்லை, பட் போனவங்க பார்த்துருக்க வீடியோலாம் பார்த்துருக்கேன், அது ஒரு அமைப்பாகவே இருக்கும். உள்ளே போனீங்கன்னா சுற்றி மலை இருக்கும், எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இப்போ தான் இந்த படிலாம் உருவானது. அப்போ அந்த குகையை சூஸ் பண்ணி 900 பேர் வச்சுட்டாங்க சார். அவங்களோட குணம் என்னென்னா, இது இதிகாசமாக இருக்குங்க சார், அவங்க குணம் 1000 பேர் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லோரையும் மொத்தமாக அழிக்கிறது தான் அவங்களோட வேலையே. அப்போது அந்த 999 பேரும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கற்கி முகி என்ன பண்ணுதுன்னா, இவங்க என்னதான் இவங்க சிவபக்தர், இவங்களை துன்புறுத்தக்கூடாதுன்ட்டு அந்த 1000வது ஆள் கிடக்கிற வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக சாப்பாடு என்னெல்லாம் கொண்டு கொடுத்து இவங்க ஜாலியாக இருக்காங்க. அப்போது அந்த 1000வது யாருன்னு தேடிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து நக்கீரர்னு ஒருத்தர் சிவ தொண்டில் இருக்காருங்க சார், சிவ பூஜை செஞ்சுட்டு இருக்காருங்க சார். அப்போ அந்த நக்கீரர் வந்து என்ன பண்ணுறாருனா, சிவ பூஜையில் இருக்கும்போது இந்த கற்கி முகி வந்து மாயான சில விஷயத்தில் உருவாக்குறாங்க. திடீர்னு வந்து ஒரு மாயான ஒரு மான் வந்து பறவையாக மாறுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று, இது என்னடா இது சம்மந்தம்னா இந்த தண்ணி வந்து திடீர்னு மேலே போறியோ ஒரு மாயை காமிச்சோடனே நக்கீரை வந்து சிவ பூஜை செய்கிறத விட்டு திரும்பி பார்க்குறாரு. ஓ நீ இவ்வளோ பக்தி இல்லாமல் இருக்கியான்ட்டு நக்கீரை சிறை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா சிவபக்தன்னா நீ எந்த மாயை சுற்றி நடந்தாலும் இறைவன் மேலே ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கிறதா, இதான் கான்சியஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்சியஸ் தான் சித்தர்கள் பிடிச்சது, கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ். அப்போ இந்த கற்கும் என்ன பண்ணுதா சார், இந்த 1000 நக்கீரரை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு தெரியாது நக்கீரர் இவர் முனிவர் இவர் பெரிய சிவபலமடைஞ்சர் முருகனோட அருள் பெற்றவங்களாம் தெரியாது, பிடிச்சி எடுத்துமே அங்கே போட்டோடனே இந்த மிச்சம் இருக்கிற 999 பேரும் ஐயோ என்ன எங்களை அடிக்க நீ வந்திருக்கேன்னு இவர் திட்டுறாங்க. என்ன பிரச்சனைனா அப்போ சொல்கிறாங்க, இல்லை இந்த அறக்கியோட வேலையே நாங்கள்லாம் சிவபக்தர்கள் தான், சிவ பூஜையில் ஒரு சிறு குறைந்த கூட அவங்களை சிறை வச்சு அவங்களை அழிக்கிறது அவங்களோட வேலையே, இப்போ இந்த 1000வது நீ மட்டும் கிடைக்கணும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்போம், எங்கள் உயிரை மொத்தமாக வந்து எடுக்க வேண்டியே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க சார். அப்போ அப்படியா சரி சரி ஓகே, இப்போ இப்படி தான் பண்ணது, எல்லாருமே சாக போகிறோன்னா இல்லை இல்லை கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு அவர் வருவார், அவர் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்றார். யார் அவங்க வாழ்ன்னா அப்போ தான் முருகர், முருகருக்காக திருமுருகற்றாற்று படை வந்து அவர் எழுதுறாருங்க சார். ஸோ வந்து அப்போ அந்த அறக்கியை சாகடிச்சு வதம் பண்ணி முருகர் இவங்க எல்லாரையும் காப்பாற்றிடாருங்க சார். காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து திருப்புகளில் வந்து அருணகிரிநாதர் ஒரு பாடலாகவே பாடி வச்சுருக்காருங்க சார், மலைமேல் முகந்த அப்படின்னு ஒரு பாடலாகவே வருது. இந்த இந்த சம்பவத்தை ஒரு திருப்புகளில் ஒரு பாடலாகவே பாடி வச்சுருக்காரு. அப்போ 1860 சீனர்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து தமிழர்கள் புலம்பெயர்றாங்க சார். புலம்பெயர்றப்போ அங்கே ஒரு தமிழர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த காயாரோகணன் ஒருத்தர் வந்து மாரியம்மன் கோயில், அவர் அம்மன் பக்தினால கோலாலம்பூரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்கள், அந்த கோயிலை கட்டினவர் தான் காயாரோகணன். அந்த காயாரோகணன் மிகப்பெரிய அம்மன் பக்தினால் அவர் ஒரு கனவுல வந்து இந்த முருகனுக்காக இங்கே ஒரு விஷயத்தை பண்ணணும், அது வந்து எங்கே பண்ணுன்னா இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா கோவில் இந்த இடத்த அவங்க சுட்டி கட்டுறாங்க சார், பட் அதுக்குள்ளே அவருள்ள உடல் நலக்குறைவெல்லாம் அவர் இறந்துறாரு. ஆனால் அந்த விஷயத்த வந்து அவங்க பிள்ளைகிட்ட சொல்கிறார், அவங்க பிள்ளை பேர் வந்து தம்புசாமி. அந்த தம்புசாமி என்ன பண்ணார், இந்த விஷயத்தை எப்படா பண்ணலாம் எப்படா பண்ணலாம், அவருக்கான ஒரு வாட்டி திரும்ப அதே கோலாலம்பூர் மாரியம்மன் வந்து இந்த இடத்துல முருகனை வேளா வழிபடணும்னு சொல்லி, அப்போ அவர் தான் 1891 என்ன பண்ணுறாருங்க சார், மூங்கினால் செய்யப்பட்ட, அப்போ பாதையெல்லாம் கிடையாதுங்க சார், அந்த இடத்துல மூங்கினால் செய்யப்பட்ட ஒரு வேலை அமைக்கிறாருங்க சார். வேலை அமைச்சு முதல் முதல்ல அந்த இடத்துல பூஜை செஞ்சனால தான் தைப்பூசம், தைப்பூசத்தனி தான் அவங்க முதல் பூஜை அங்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் இப்பயும் பாருங்க வேல் தான் முதல்ல இருக்கும், நீங்கள் மலேசியாவில் போனால் வேல் தான், அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து இதாக இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த வேலை வழிபட ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சீனர்களும் இந்த வேலை வழிபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லது நடக்குது, அது காலப்போக்கில் இன்னைக்கு வந்து இவ்வளோ மலேசியாவில் மிகப்பெரிய புகழ்மிக்க கோயிலாக வந்திருக்கு. அங்கே என்ன சார் கார்த்திக் கூப்பிட்டு நீங்கள் போலையோ போல, இப்போ கடைசியில் பாருங்க இப்போ வரைக்கும் நான் போலையே, இப்போ வரைக்கும் நான் போலையே, முதல்ல அவர் இல்லைன்ட்டார, முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டாரு, பட் எனக்கு தெரியும் நான் தைப்பூசனிக்கு நம்ம வடப்பள்ளி கோயிலில் தான் இருக்கணும், அந்த முருகரை தான் நான் பார்க்கணும், எனக்கு அவர் பார்த்துட்டு வேறு எங்கே போனால் என் மனசு ஆறாது, ஐயோ என்ன வேலையாக இருந்தாலும் நான் யாருக்கூட தான் நான் போயிருக்க மாட்டேன்.
ஸோ அது எல்லாமே முருகர் உத்தரவு தான். இப்போ கார்த்தி அங்கே போயிருக்காரு, கார்த்தி அங்கே மலேசியாவில் இருக்குமே, நம்ம இந்த மலேசியா முருகனை பற்றி இந்த விஷயத்த சொல்கிறோம் பாருங்கள். ஸோ மலேசியா முருகன் உருவான கோவில் கிடையாது, அது முருகனால் தரப்பட்ட கோவில். அதனால தான் அங்கே போகிற எல்லாருக்குமே அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ எக்ஸ்லேட்டர் போட போகிறாங்க, இப்போ படி வந்து நிறைய பேருக்கு போ, இந்த தம்புசாமி காலத்தில் தான் படி அமைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போயும் அந்த குடும்பம் வந்து அங்கே ஒரு ஸ்தாபனமாக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு மலை ஏற முடியலன்றக்காக இப்போ வந்து எக்ஸ்லேட்டர் அமைக்கிற பணியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி தைப்பூசத்தில் அது திறக்கிற மாதிரி கூட இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க சார். ஸோ மலேசியா முருகர் வந்து சாதாரணமாக யாரோ ஒரு விஷயம் சொல்லாங்க சார், முருகனாக விருப்பப்பட்டு வந்த இடம், முருகனோட அம்மா விருப்பப்பட்டு அங்கே முருகன் வந்த இடம். நிச்சயமா நிச்சயமா சார், அதுதான் மலேசியா மண்ணோட பெரிய சிறப்புங்க சார். நிச்சயமா சார். சார் நிறைவாக ஒரு கேள்வி, மது பிரியர் முருக பக்தர், அது என்னென்னங்க சார்? இதுதான் இப்போ எப்படி அந்த மட்டன் பிரியாணியை ஒருத்தர் சாப்பிட்டேன்னு சொன்னாரோ, என்னால் வந்து நான் முருக பக்தனாகவும் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மது பழக்கத்தை விடவே முடியல என்னால். ஆனால் மது பழக்கம் இருந்தாலும் நான் அந்த மதுவை சாப்பிட்டா கூட முருகன் பாட்டை நிறைய கேட்குறேன், இது சரியாக தவறா? முருகன் படங்கள் பார்க்குறேன், நான் தண்ணி அடிச்சுட்டு நான் கந்த சேசி கவசம் படிக்கிறேன், சரியாக தவறான்ற ஒரு குழப்பமான மனையில் வந்தாருங்க சார். நான் சொன்னேன் சார், மது சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு பிரச்சனை, அது உங்கள் உள்ளத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் முருகன் நினைக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலான குடிகாரர்கள் வந்து குடிக்க ஆரம்பத்து மாதிரி எதை பேசுகிறானோ சார், கடைசி முடிவுக்கு அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், அந்த டாபிக் கூட வேறு போக மாட்டாங்க. பொண்டாட்டி சண்டை குடிக்க ஆரம்பித்தா அவன் கிடச்சிருக்கும் பொண்டாட்டி அந்த விஷயம் இருப்பான். மேனேஜர் திட்டு அப்படின்ட்டானா மேனேஜர் சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியான மனநிலையில் குடிக்க ஆரம்பிச்சுன்னா அவன் கடைசி வரைக்கும் ஜாலியான மனநிலையில் தான் இருப்பான். சோகமான மனநிலையில் குடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி நீங்கள் இந்த பழக்கத்துலேயும் இந்த விஷயத்துலையும் முருகனை நினைக்கிறீங்கன்றப்போ முருகன்ட்ட இன்னும் உருகி கேளுங்க, முருகன் அந்த பழக்கத்தை உட வைப்பார். இல்லை ஒரு கட்டத்துக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு பற்றையெல்லாம் போகும். ஆனால் இந்த நிலைமையில நீங்கள் மற்ற தவறு இந்த வண்டி சண்டையும் போடாமல் முருகனை நினைக்கிற அளவுக்கு ஒரு பாக்கியம் இருக்காங்க, ஒரு பெரிய விஷயம். நல்லது சார், இதுதான் கான்சியஸ் சார், கான்சியஸ் இந்த நிலையிலையும் முருகாவை மறக்காமல் இருக்கிறது தான். ஸோ அதனால தான் நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் முருகா முருகன் சைலண்ட்டாக மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அந்த முருக சக்தி உங்கள்கிட்ட கிட்ட வர வைக்கும். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு முருகர் கண்ணில் பட வைப்பார். தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த முருக சக்தி வந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தர் எடுத்து வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நிச்சயமா சார், இதுதாங்க சார். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் பொண்ணால் நேரத்தை செலவழிச்சு நம்ம நேருக்கு இவ்வளோ விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சுகமே, எல்லா புகழும் முருகனுக்கே, சுகமே சொல்கிறேங்க. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு Vivaha, the Chennai Silks. 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. EASYTECH நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள்.